தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வைரலா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முதலமைச்சர் ஓகேங்களா, நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேபி அன்பழகன் சார் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கரண்ட்ல ஃபைனல் இயர்ல ஃபைனல் செம் படிக்கிற ஸ்டூடெண்ட் தவிர மற்றபடி எல்லாருக்கும் ஆல் கிளியர், நீங்க எக்ஸாம் பீஸ் பே பண்ணியிருந்தா ஓகேங்களா, நல்லா நோட் படிக்கோங்க, எக்ஸாம் பீஸ் பே பண்ணியிருந்தா ஆல் கிளியர் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதில் என்ன ப்ராப்ளம், யாருக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். அவங்க எதனால எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் மோஸ்ட்லி என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ உனக்கு எனக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் 19 லாக்டவுன் ஓகேங்களா, லாக்டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு, மார்ச் மந்தோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற டைம் வந்து முடிஞ்சிருக்கு, அந்த லாக்டவுனால எங்களால் காலேஜில் போய் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலேஜ்லேயும் கான்டெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அது காலேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெப்சைட்டில் அதாவது ஆன்லைனில் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே ஆகல, வெப்சைட் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்திருக்கு, சர்வர் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க, ப்ரோ எனக்கு இன்னொரு சான்ஸ் தருவாங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ யாராவது பார்த்தா அவங்களுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மறுபடியும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அவங்களோட நலன் கருதி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா யாராவது பார்த்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண இன்னொரு சான்ஸ் தரலாம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.